வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கார் நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் உடல் சிதறி இரண்டு பேர் உயிரிழந்த நிகழ்வு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவிலிருந்து குடியாத்தம் நோக்கி கார் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக கார் நிலை தடுமாறி அருகில் இருந்த பள்ளத்தில் உருண்டு கீழே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஆந்திர மாநிலம் பலமனீர் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஜெயசிமா மற்றும் கீவாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த உபேந்திரன் ஆகியோர் காரில் சிக்கி உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காரில் சிக்கிய லோகேஷ், மகேஷ், வம்சி கிருஷ்ணன் ஆகியோர் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.